உடல் பணக்காரர்கள் இருந்தாரு. அவர் அப்ப பார்த்தா பெருமாள் 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 என்ன சொல்லி கொண்டு விஷ்ணு பக்தரா. அவன் வீட்டு வேலைக்கு ஒரு வேலையால் தேவைப்பட்டுச்சான். அப்ப அவன் நண்பர் ஒரு வேலையால அனுப்பி வச்சாரு. அவன் வந்து எல்லா வேலையும் ஃபாஸ்ட் ஃபாஸ்டாகவும் எல்லாத்தையும் வடிவாக செஞ்சு முடிச்சாரு. அப்ப பணக்காரனுக்கு அதை பிடிச்சி போச்சான். அப்ப உடனே கூப்பிட்டு இந்த பேர் என்னடான்னு கேட்டேன். சொன்னேன் இந்த பேர் பெருமாள் ஐயான்னு சொன்னேன். பெருமாளா, நான் ரொம்ப நாள் கும்பிட கடவுள்னு பேரை வச்சிருக்கானே, நான் அப்படி இவனை பேர் சொல்லி கூப்பிடுறது யோசிச்சு போட்டு இந்த பேரை மாற்ற முடியுமான்னு கேட்டேன் பண்ணேன் பணக்காரன். அப்போ இல்லை ஐயா, என்னோட பேரை மாற்ற முடியும், கஷ்டம் உண்டு. என்ன ஏன் கஷ்டம்னு எதாவது சொன்னேன்னா, என்னது உங்களோட குலதெய்வத்துக்கு சாப்பாடு போடணும், மக்களுக்கெல்லாம் பூசை போடணும், மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், குலதெய்வத்துக்கெல்லாம் பூசை போட்டு எல்லாருக்கும் சட்டை கொடுக்கணும். அப்படின்னா உனக்கு எல்லா நேரம் தாரு, நீ என்ன கேட்டாலும் தாரு, உன் பேரை மட்டும் மாற்றிடுவாண்டு செய்யன்னு சொல்லிட்டு பண்ணையார் 10 மூட்டை அரிசி 2 மூட்டை பருப்பு தேங்காய் எல்லாம் அனுப்பி விட்டார். காசோட காசுமே அனுப்பி விட்டார். அவன் அவன் ஊரில் போய் ஜாலியாக எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு வந்தாரான். புது சட்டையெல்லாம் போட்டுட்டு ஊரை சுற்றி வர்றது, எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்குறது. அப்போ எல்லாம் பார்த்துட்டு என்னடா நம்ம பெருமாள் இவ்வளோ பெருசு பெரிய பணக்காரன் ஆகிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் பெரிய பெருமாள் பெரிய பெருமாள் பெரிய பெருமாள்னு கூப்பிட சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பணக்காரன் கொடுத்த எல்லாம் முடிஞ்சு போச்சான். அப்போ அவன் வலிக்கிட்டு பணக்காரன் விட்ட போனான். பணக்காரன் விட்டு சொன்னாலும் ஐயா நான் பேரை மாற்றிட்டேன், என்ன பேர் கிடையாது ஐயா பெரிய பெருமாள் ஐயான்னு சொன்னாரான்.